பார்ப்பதற்கு வண்டுகள் போலவே தோற்றமளிக்கும் இவை ஒரு தேனி என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? வாருங்கள் பார்க்கலாம். வெல்கம் டு உயிர்களை தேடி யூடியூப் சேனல். ஆம், உண்மையில் இவை ஒரு தேனிதான். கார்பன்டர் தேனீக்கள் அல்லது தச்சர் தேனீக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தேனீக்கள் சைலகோவினே என்ற துணை குடும்பத்தின் சைலகோபா வகையைச் சேர்ந்த இனங்கள். 31 துணை இனங்களில் சுமார் 500 தேனீக்கள் இந்த இனத்தில் அடங்கும். தச்சத்தேனி என்ற பொதுவான பெயர் அவற்றின் கூடுகட்டும் நடத்தையிலிருந்து பெறப்பட்டது. கிட்டத்தட்ட அனைத்து இனங்களும் இறந்த மரம் அல்லது மூங்கில் போன்ற கடினமான தாவரப் பொருட்களில் துளைவிடுகின்றன. நுழைவாயில் பெரும்பாலும் 16 மில்லிமீட்டர் அளவுள்ள ஒரு முழுமையான வட்ட துளையாக இருக்கும். தச்சர் தேனீக்கள் மரத்தை உண்பதில்லை, அவை மரத்துண்டுகளை நிராகரிக்கின்றன. ஆண் தேனீக்கள் பெரும்பாலும் கூடுகளுக்கு அருகில் சுற்றி கொண்டிருப்பதை காணலாம் மற்றும் அருகிலுள்ள விலங்குகளை அணுகும். இருப்பினும் ஆண்கள் பாதிப்பில்லாதவர்கள், ஏனெனில் அவர்களுக்கு ஸ்டிங்கர் இல்லை. பெண் தச்சர் தேனீக்கள் குட்டும் திறன் கொண்டவை, ஆனால் அவை சாந்தமானவை, மிகவும் அரிதாகவே குட்டுகிறது. மரத்தூண்களில் சுரங்கங்கள் தோண்டப்பட்டு அறைகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றிலும் ஒரு முட்டையிடப்படுகிறது. ஒவ்வொரு உயிரினமும் ஆரம்பத்தில் முட்டையிடக்கூடிய மகரந்த தூளை கொண்டிருக்கும். கார்பன்டர் தேனீக்கள் பொதுவாக ஒரு வருடம் அழகின்றன. ஒவ்வொரு புதிய தலைமுறையும் கோடையின் பிற்பகுதியில் குஞ்சு பொறித்து ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் கூடுகளில் இருந்து வளர்ந்து உணவளிக்கின்றன. அவை குளிர்காலத்தில் குடியேறி உறங்கும் பூக்களை மகரந்து சேர்க்க செய்கின்றன. தேனீக்கள் போலவே தச்சர் தேனீக்கள் மகரந்தம் மற்றும் தேனை உண்கின்றன. மரங்கொத்திகள் தச்சன் தேனீக்களை உணவாக உண்கின்றன. அதேபோல் சில வகையான பறவைகளும் தேனீக்களின் லார்வாக்களின் சத்தத்தால் ஈர்க்கப்பட்டு அவற்றை உண்பதற்காக துளைகளை துளைக்கின்றன. மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய உயிர்களை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.